ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டு நம்ம அறிவிச்சிருக்கக்கூடிய 7.5 மருத்துவ உள்ளொதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மெடிக்கல் சீட்டில் வந்துட்டு 7.5% உள்இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய அளவான ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற ஒரு முயற்சி அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். இந்த மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையில் வந்துட்டு அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சிக்காக எடுக்கப்பட்டது தான் இந்த 7.5% அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எப்படி நமக்கு வந்துச்சு அப்படிங்கிறது தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துணுக்குமூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7000 மேற்பட்ட மேல்நிலை பள்ளிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட ஸ்கூல்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. மொத்தம் இருக்கக்கூடிய 800,000 மாணவர்கள், 800,000 இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 12வது வகுப்பு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எழுதியிருக்காங்க. அதில் வந்துட்டு 3,00,000 மேற்பட்ட மாணவர்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்கப்பட்ட மெடிக்கல் சீட்டோடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5000 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு 4000 மேற்பட்டதுக்கு வந்துட்டு ஸ்டேட் கோட்டாவில் என்ன செய்யுது அப்படின்னா வருது. மிச்ச சீட்டுகள் வந்துட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் என்ன செய்யுது அப்படின்னா வருது. ஸோ இதை வச்சுக்குவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்துட்டு 2017 இருந்து என்ன செஞ்சிட்ருக்குது அப்படின்னா நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு மெடிக்கலுக்கு வந்துட்டு கட் ஆஃப் போடுவாங்க. எடுத்த மார்க்கை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவுன்சிலிங் போட்டு நம்மளுடைய மாணவர்கள் வந்துட்டு மெடிக்கல் சீட்ஸ் கிடச்சிட்டு இருந்துச்சு. அதை அந்த முறையை மாற்றி ஆல் இண்டியா ஃபுல்லாக வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு இதில் வந்துட்டு, ஸோ அதில் எடுக்கக்கூடிய மார்க்கை வந்துட்டு எலிஜிபிலிட்டியாக வச்சு காலேஜஸில் கவர்மெண்ட் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ், எய்டட் காலேஜஸ், இந்த மெடிக்கல் வந்துட்டு படிக்கிறதுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது இந்த 3 வருஷமாக என்ன செஞ்சுட்ருக்கு அப்படின்னா போய்கிட்டிருக்கு. ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய நம்மளுடைய கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வந்துட்டு மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கனியாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு குறைக்கணும். ஸோ இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன செய்யறோம் அப்படின்னா மொத்தமாகவே கம்மியாகிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டு, அதுவும் போக இந்த மாணவர்கள் நம்ம ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி வந்துட்டு அவங்களுக்கு மருத்துவ சீட்டை வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு முடிவெடுக்காங்க. எப்போ முடிவெடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச்சில் வந்துட்டு முடிவெடுக்காங்க. ஸோ மார்ச்சில் முடிவெடுத்து மாணவர்களுக்கு மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், மாணவர்களுக்கு மருத்துவ சீட்டு வந்து சேனா அப்படின்னா கிடைக்கணும், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவ சீட்டு வந்துட்டு அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு எடுக்கப்பட்ட இந்த முயற்சியை வந்துட்டு மார்ச்சில் ஃபார்ம் பண்ணுறாங்க. மார்ச்சில் ஃபார்ம் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு கமிட்டி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணுறாங்க. யாருடைய கீழே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் கலையரசன் அப்படிங்கிறவங்களுடைய நீதியரசர் கலையரசர் அவருடைய தலைமையின் கீழே வந்துட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கமிட்டியோடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எது வந்துட்டு நம்மளுடைய மாணவர்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ சீட்டு கிடைக்கிறதுல வந்துட்டு ஒரு தடையாக இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா ஆராய்ச்சி செஞ்சு என்ன செய்யணும் அப்படின்னா சொல்லணும் அப்படிங்கிறது தான் இது. அது மாதிரி எத்தனை வந்துட்டு எத்தனை சதவீதம் வந்துட்டு இந்த உள்இடஒதுக்கீடு அப்படிங்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னா கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் ரெக்கமெண்ட் பண்ணணுங்கிறது தான் இந்த கமிட்டியுடைய வேலை. ஸோ இந்த கமிட்டி வந்துட்டு மார்ச்சில் ஃபார்ம் பண்ணுறாங்க. மார்ச்சில் ஃபார்ம் பண்ணி இந்த கமிட்டி வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா ரிசர்ச் பண்ணுது, ஆராய்ச்சி செஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் ஒரு மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் என்ன செய்யணும் அப்படின்னா செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் தெரியும். மருத்துவம் அப்படிங்கிறது வந்துட்டு ஈஸி கிடையாது அப்படின்னு தெரியும். நிறைய சீட்ஸ் வந்துட்டு மருத்துவத்துக்கு என்ன செய்யாது அப்படின்னா கிடையாது. ஸோ குறைஞ்ச லெவலில் சீட்டு தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ அதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவங்களுடைய பொருளாதார நிலை, அவங்களுடைய சமூக நிலை எல்லாமே வந்து எப்படி தான் இருக்கும் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். இதே ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய
பொருளாதாரம் சமூக சூழ்நிலை அப்படிங்கிறது வேறு. ஸோ இதுதான் மிகப்பெரிய கேப்பாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த கேப்பை வந்துட்டு நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கமிட்டி வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார்ம் பண்ணி இந்த கமிட்டி வந்துட்டு அவங்களுடைய முடிவை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா 8/6 அன்னைக்கு வந்துட்டு, அதாவது ஜூன் மாதம் 8/2020 வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அவங்களுடைய அந்த ஆராய்ச்சி முடிவை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அந்த சோதனை செஞ்ச அந்த இதை வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சப்மிட் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10% குறையக்கூடாது மருத்துவ மாணவர்களுடைய உள் இடஒதுக்கீடு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்துட்டு 10% குறையாமல் என்ன செய்யுது அப்படின்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொடுக்காங்க. யாருக்கிட்ட அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட. இந்த கமிட்டியோடைய பரிந்துரையின்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு தீர்மானம் வந்துட்டு நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்தினுடைய உள்ளடக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 7.5% இடஒதுக்கீடு 6 முதல் 12 வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா பயின்றுக்கணும். அரசு பள்ளிகள் அப்படின்னு சொல்லும்போது நகராட்சி பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல பள்ளிகள், கள்ளர் சீர்மரபினர் பள்ளிகள், அப்புறம் வனத்துறை படிக்கக்கூடிய பள்ளிகள், அப்புறம் வந்துட்டு ஹாஸ்டல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபன்ஸ் ஸ்கூல், அப்புறம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்கூல்ஸ், அப்புறம் வந்துட்டு ஸோ பொருளாதார அளவில் பின்தங்கிய மாணவர்கள் வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்துட்டு ரைட் 25% ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் ஆக்டில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா படிப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாணவர்களையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் உள்ள சேர்த்துருக்காங்க. அவங்க வந்துட்டு சின்ன கிளாஸ்லேருந்து 8th வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கிற அளவுக்கு அந்த ஆக்ட் வந்துட்டு இருக்குது, ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் ஆக்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க 8 வரைக்கும் அந்த ஸ்கூல்ஸில் படிச்சுக்கலாம். 9th வகுப்பில் இருந்து 12th வகுப்பு வரை வந்துட்டு அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா கருத்தில் கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி எங்கள் ஆளுநருடைய ஒப்புதலுக்கு வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா செப்டம்பர் 15 வந்துட்டு அனுப்புகிறாங்க. ஆளுநர் வந்துட்டு அவருடையதை வந்துட்டு முடிவெடுக்க 3 முதல் 4 வாரங்கள் தேவை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கடந்து ஒரு அக்டோபர் 29 இந்த தீர்மானம் வந்துட்டு ஆளுநருடைய ஒப்புதலை பெறுது. அதை வந்துட்டு சட்டமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா நிறைவேற்றுறாங்க. அதன்படி சட்டம் வந்துட்டு நிறைவேறிடுச்சு. இதில் இந்த 2020 மருத்துவ மாணவர்கள் கலந்தாய்வில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது எதுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே நம்மளுடைய கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டில் இந்த 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறதும் கலந்தே தான் என்ன செய்யுது அப்படின்னா வருது. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜஸில், ப்ரைவேட் காலேஜஸில், எய்டட் காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய மருத்துவ சீட்டில் வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவர்கள் நீட் மருத்துவ எக்ஸாம் எழுதி, நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண மாணவர்களில் ஒரு 300 மாணவர்களுக்கு வந்துட்டு இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கலாம், மருத்துவ சீட்டு கிடைக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒற்றை இலக்க எண்களில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு வந்துட்டு இந்த மருத்துவ சீட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த 7.5% இட உள் ஒதுக்கீடு அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300 மாணவர்களுக்கு வந்துட்டு இந்த மருத்துவ கனவு அப்படிங்கிறது நிறைவேறலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல முயற்சியாகவே என்ன செய்யுது அப்படின்னா பார்க்கப்படுது. இது இப்படியே போச்சு அப்படின்னா மருத்துவ மாணவர்கள் எண்ணிக்கை வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு இப்படியே 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்துட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன செய்யலாம் அப்படின்னா கூடலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்துட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை
கூடி இருக்குதா இல்லை குறைஞ்சிருக்குதா இல்லை எந்த மாதிரியான முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த 7.5% இடஒதுக்கீடை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்துப்படி இந்த 7% வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதனால் வந்துட்டு மருத்துவ மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும், அதில் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாகலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் துணுக்குமூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.